வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம நவ் யூ சீ மீ மூவியில் வர்ற ஒரு கார்ட் மேஜிக்கோட சீக்கிரம் தான் கற்றுக்க போகிறோம். இந்த மேஜிக்கு அந்த மூவியில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த மேஜிக்கு எப்படி க்ளோஸ்அப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறத தான் கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம இப்போ இந்த மேஜிக்கோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து இந்த கார்ட்ஸ்லாம் வெளியெடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி இப்படி ஓரமாக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். எல்லா கார்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் தான், எதுவுமே சேம் கார்ட்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் இந்த கார்ட்ஸ் எல்லாம் ரிஃபில் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப்னு சொல்லிக்கலாம். அப்போ நான் இந்த கார்ட்ஸை ரிஃபில் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போ நான் இந்த கார்ட்ஸை ரிஃபில் பண்ணுறேன். ஸ்டாப். ஓகேயா? இப்போ நீங்கள் ஸ்டாப்னு சொல்ல இடத்துல உள்ள கார்டை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாங்க. ஓகே, ரிமைனிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ ட்ரா பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்த கார்டு வந்து இந்த டெக்கில் எங்கே ஒரு இடத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேக்கா கார்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு கார்டாக டேபிளில் டீல் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டீல் பண்ணுற கார்ட்ஸில் நீங்கள் பார்த்த கார்டு வந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஸ்டாப்னு சொல்லிடுங்க. இப்போ ஒவ்வொரு கார்டாக ஃபேஸ் அப்பாக டீல் பண்ணுறேன். நான் டீல் பண்ண கார்ட்ஸில் நீங்கள் பார்த்த கார்டு வரவே இல்லையா? இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் என்ன கார்டு பார்த்தீங்க? சிக்ஸ் ஆஃப் ஹார்ட். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்த கார்டு என்ன ஆச்சுன்னா, இந்த டெக்லேருந்து ட்ராவல் ஆகி அப்படியே இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு கார்டு இருக்கா? அது என்ன கார்டுங்கிறத எடுத்து நீங்கள் கேமரா காமிங்க. நீங்கள் பார்த்த அந்த சிக்ஸ் ஆஃப் ஹார்ட் கார்டு வந்து ட்ராவல் ஆகி இந்த பாக்ஸ்குள்ளே போயிடுச்சு. இந்த மேஜிக்கை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் வித் கார்டு பாக்ஸோடு வேணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு டூப்ளிகேட் கார்டு, ஒரு சீசர், கடைசியாக ஒரு ஃபெவிஸ்டிக்கும் தேவைப்படும். இப்போ நான் அந்த பாக்ஸ்லேருந்து இந்த கார்ட்ஸ்லாம் வெளியே எடுத்துக்கிறேன். இந்த கார்ட்ஸ்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த கார்ட்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோர் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு டூப்ளிகேட் கார்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற ஃபோர் ஆஃப் டைமண்ட் கார்டு இந்த பேக்லேருந்து எடுப்போம். ஓகே, நான் இப்போ இந்த ஃபோர் ஆஃப் டைமண்ட் கார்டை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இந்த கார்டு போக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கார்டை வெளியே எடுத்துக்கணும். அதுக்கு நான் அந்த ஜாக்காஸ் பேடுங்கிற கார்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த ஜாக்காஸ் பேட் கார்டாக ஷார்ட் கார்டாக மாற்ற போகிறேன். அதுக்கு நான் அந்த ஜாக்காஸ் பேட் கார்டை டாப்லேருந்து கொஞ்சம் வெட்ட போகிறேன். இப்போ நான் அந்த சிசரை வச்சு ஜாக்காஸ் பேட் கார்டோட டாப்பில் இந்த மாதிரி ஷார்ட்டாக வெட்டுறேன். இப்போ நான் அந்த ஜாக்காஸ் பேட் கார்டுலேருந்து இந்த டாப் பீஸ் அப்படி வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் வெட்டின இந்த கார்டோட கார்னர்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ப் எஜ்ஜஸாக இருக்குது. அதனால் இந்த கார்னர்ஸை நான் இந்த மாதிரி கர்வாக வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ப் எஜ்ஜஸாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸுக்கு இந்த கார்டை பார்க்கும்போது சந்தேகம் வரும். இந்த மாதிரி ரெண்டு கார்னர்ஸும் இந்த மாதிரி கர்வாக வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸுடைய ரெண்டு கார்னர்ஸும் ஷார்ப்பாக இல்லாமல் கர்வாக இருக்குது. இப்போ நான் அந்த ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். அந்த ஜாக்காஸ் பேட் கார்டை வந்து ஆடியன்ஸை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வைக்க போகிறேன். அந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டு மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் அந்த ஃபெவிஸ்டிக் எடுத்து இந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டோடைய பாட்டமில் கொஞ்சோண்டு கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கார்டோடைய ஏதாவது பாட்டமில் மட்டும்தான் அப்ளை பண்ணும். கார்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணக்கூடாது. கம்மாக பாட்டமில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க அந்த ஜாக்காஸ் பேட் கார்டு எடுத்து இந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டோடைய பாட்டமும் இந்த ஜாக்காஸ் பேட் கார்டோடைய பாட்டமும் ரெண்டு பாட்டமும் கரெக்ட் அலைன்மெண்டில் இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்தமாதிரி கரெக்ட் அலைன்மெண்டில் இந்த கார்டை பேஸ்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த கார்டோட டாப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். முன்னாடி இருக்கிற ஜாக்காஸ் பேட் கார்டு வந்து ஷார்ட்டாக இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டு வந்து நார்மல் சைஸில் இருக்கும். இவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மேஜிக் பண்ணக்கூடிய கிம்மிக் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த கிம்மிக் கார்டு அந்த பேக்கா காசில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த பேக்கா காசு எடுத்து டாப்லேருந்து கொஞ்சோண்டு கார்டை மட்டும் இந்தமாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கிம்மி கார்டை இந்த கார்டு மேலே இந்தமாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழே வச்சுருக்க இந்த கார்ட்ஸ் எடுத்து இந்த கிம்மி கார்டு மேலே இந்தமாதிரி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த டூப்ளிகேட் ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டு எடுத்து இந்த நார்மல் டெக்கோடைய ஃபேஸ் அப் பொசிஷனில் இருக்க கார்ட்ஸ் மேலே இந்த டூப்ளிகேட் கார்டு ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டை வச்சுருந்தேன். வச்சதுக்கப்புறம் இந்த பேக்கா கார்ட்ஸை எப்படி நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கணும்னா, இந்த பேக்கா கார்ட்ஸோடய ஃபேஸ் வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த கார்ட்ஸை வெளியே எடுக்கும்போது இந்த கார்ட்ஸோட ஃபேஸ் வந்து உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வைக்க போகிறீங்க. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த ஃபேஸ் ஆஃப் கார்ட்ஸ் என்ன பார்த்துருக்கமே இந்த கார்ட்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன்.
இப்போ நான் அந்த பாக்ஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஆஃப் கார்ட்ஸ் வந்து என்னை பார்த்து ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த பாக்ஸை ஆடியன்ஸை பார்த்து டர்ன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் தான் இந்த கார்ட்ஸ் வந்து ஆடியன்ஸை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த கார்ட்ஸ் உங்களை பார்த்து ஃபேஸ் ஆகாமல் இந்த கார்ட்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த மேஜிக்கோட ப்ரிப்பரேஷன். இப்போ நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட இந்த மேஜிக்கை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்தா அந்த பேக்கா கார்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த பேக்கா கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுங்க. இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுக்கும்போது ஒரு முக்கியமான சீக்ரெட் மூவ் பண்ணணும். இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களை பார்த்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுங்க. இப்படி எடுக்கும்போது இந்த கார்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸை ஃபோர்ஸ் பண்ணி செலக்ட் பண்ண வைக்க போகக்கூடிய ஃபோர் ஆஃப் டைமண்ட் கார்டு வந்து இருக்கும். இந்த ஃபோர் ஆஃப் டைமண்ட் கார்டையும் சேர்த்து மொத்தமாக இப்படி வெளியே எடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த கார்டை கொஞ்சோண்டு இந்தமாதிரி வெளியே எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் பெருவர்கள் இருக்கலாம் அந்த பெருவரில் வச்சு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டூப்ளிகேட் கார்டை மட்டும் இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்தமாதிரி வெளியே எடுக்கும்போது இந்த கார்டை நீங்கள் இந்தமாதிரி பாக்ஸ்க்குள்ளே தள்ளிடுங்க. நீங்கள் இந்த கார்ட்ஸோடைய ஃபேஸிங் பொசிஷன் வந்து உங்களை பார்த்து வச்சுட்டு நீங்கள் இந்த கார்டை உள்ளே தள்ளுறதுனால ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த சீக்ரெட் மூவ் எதுவுமே ஆடியன்ஸுக்கு தெரியாது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டூப்ளிகேட் கார்டை உள்ளே தள்ளிட்டு இந்த ரிமைனிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்தமாதிரி வெளியே எடுத்துருவேன். இந்த கார்ட்ஸ் எப்படி வெளியே எடுக்கும்போது ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது இது ஏன் தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த பாக்ஸோட இந்த ஃப்ளாப் இருக்குல்ல இந்த ஃப்ளாப் வந்து நீங்கள் பண்ணுற அந்த சீக்ரெட் மூவை ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி மறைச்சிக்கிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஃபோர் ஆர் டைமண்டுங்கிற கார்டை மட்டும் நான் உள்ளே தள்ளியிருக்கேன். ரிமைனிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸோட ஃப்ளாப் எல்லாத்தையும் ஆடியன்ஸ் முன்னாடி இந்த மாதிரி நார்மலாக க்ளோஸ் பண்ணி டேபிளோடைய ஏதோ ஒரு உரத்தில் ஆடியன்ஸ் முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேக்கா கார்ட்ஸ் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கார்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ்னு ஆடியன்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காமிங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த கார்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னா நம்ம ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்த அந்த கிம்மி கார்டு வந்து எந்த இடத்துல வருதுங்கிறத பார்க்கணும். இப்போ நான் அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆடியன்ஸ்ட்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ்ன்னு காமிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்த அந்த கிம்மிக் ஜாக்காஸ்பியர் கார்டு வந்து வந்துருச்சு. ஏன் நான் இந்த கார்டை இப்போ பார்த்துக்க சொல்கிறேன்னா நீங்கள் இந்த கார்டை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த ஷார்ட் கார்டோட பொசிஷன் வந்து மேலே வருதா இல்லை கீழே பார்த்து வருதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்த ஷார்ட் கார்டு வந்து தெரிஞ்சிடணும்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆடியன்ஸுக்கு அது தெரியாதனால அந்த ஷார்ட் கார்டை அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் கார்ட்ஸும் ஸ்பெட் பண்ணி ஆடியன்ஸ்கிட்ட இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ்னு காமிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷார்ட் கார்ட் பொசிஷன் வந்து மேலே பார்த்துருக்குங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து ஃபேஸ் டவுனாக இந்தமாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்போ இந்த கார்டை வந்து ரிஃபில் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து எதா இடத்துல ஸ்டாப்னு சொல்லணும் ஆடியன்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த பேக்கா கார்ட்ஸை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டை இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்டை இந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்போ உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்க கார்டை கொண்டு வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் இந்த கார்டோட பாட்டம் இந்த மாதிரி பிடிச்சிருக்கும் போது நீங்கள் இந்த கார்ட்ஸோட டாப்பில் நீங்கள் பார்க்கும்போது இந்த கார்ட்ஸ் எல்லாமே சமமான பொசிஷனில் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை சமமாக இல்லாமல் இந்த மாதிரி அன்இவனாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ப்ராப்பராக உங்கள் வரல வச்சு இந்த மாதிரி கார்ட்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த கார்ட்ஸை உங்கள் கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் பிடிக்கும்போது பாட்டமில் கொஞ்சோண்டு கார்டு இருக்கும், டாப்பில் மீதி இருக்க கார்டெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்கள் ரைட் ஹேண்ட் பெருவரில் வச்சு இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆடியன்ஸை பார்த்து இந்த கார்ட்ஸ் இந்த மாதிரி மேலேருந்து கீழே பார்த்து ரிஃபில் பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து ஸ்டாப் சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் ஆடியன்ஸை பார்த்து இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிஃபில் பண்ணும்போது நீங்கள் ஆடியன்ஸை ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த கார்டு இருக்கிற இடத்துல கரெக்டாக பிரேக் ஆகும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முந்தின கார்டை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி அந்த கார்டில் ஒட்டியிருப்போம். அதனால் நீங்கள் இந்த கார்டை நீங்கள் ரிஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா கார்ட்ஸும் உங்களுக்கு ஸ்மூத்தாக ரிஃபில் ஆகிட்டு இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டு வரும்போது ஒரு சின்ன பிரேக் வந்து நீங்கள் ரிஃபில் பண்ணுறதுல வரும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆடியன்ஸை வந்து ஸ்டாப்புன்னு சொல்ல சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இந்த கார்டை மெல்ல ரிஃபில் பண்ணிட்டே இருங்க. அப்போ எப்போ ஆடியன்ஸ் ஸ்டாப்னு சொல்கிற அந்த சவுண்டு கேட்குதோ அப்போ நீங்கள் டக்குன்னு பேக்கில் இருக்கிற கார்டுக்கு ரிஃபில் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ரிஃபில் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷார்ட் கார்டு பிரேக்கில் வந்து உங்களுக்கு நின்றும். இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அந்த கார்டை பார்க்க சொல்லுங்கள். இப்போ ஆடியன்ஸ் இந்த கார்டு ஃபோர் ஆர் டைமண்டுங்கிற பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் ரிமைனிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்தமாதிரி சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணனாலும் ஷஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷஃபில் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போனாலும் போகலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட அந்த பேக்கா கார்ட்ஸ்லேருந்து ஓவர் கார்டாக டேபிளில் டீல் பண்ணிட்டுருப்பேன், அதில் நீங்கள் பார்த்த கார்டு வந்துச்சுன்னா உடனே ஸ்டாப்னு சொல்லிடுங்கன்னு ஆடியன்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் டாப்லேருந்து ஓவர் கார்டை இந்தமாதிரி ஃபேஸ் அப்பாக டேபிளில் டீல் பண்ணிட்டு வாங்க. இந்தமாதிரி நீங்கள் இந்த கார்ட்ஸை டீல் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்த்தா அந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டு வரவே வராது. நீங்கள் இந்த கார்ட்ஸை டேபிளில் டீல் பண்ணிருக்கும்போது எல்லா கார்ட்ஸும் கரெக்ட் டைமண்டில் இருக்க மாதிரி இந்தமாதிரி டீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சும்மா நார்மலாக அங்கேயுமா அன்இவனாக டீல் பண்ணிருந்தால் போதும். இந்தமாதிரி நீங்கள் கார்ட்ஸை டீல் பண்ணிருக்கும்போது ஆடியன்ஸுக்கு அவங்க பார்த்த அந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டே வராது. ஏன் அந்த கார்டு வராதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டுக்கு மேலே தான் ஜாக்கா ஸ்பேடுங்கிற ஒரு ஷார்ட் கார்டை பேஸ் பண்ணியிருந்தோம். அப்படி பேஸ் பண்ணியிருக்காங்க அந்த கார்டு வந்து அந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டு வந்து மறைச்சிருக்கும். ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஆர் டைமண்ட் கார்டு வந்து வந்துருச்சு, அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஜாக்கா ஸ்பேடுங்கிற ஷார்ட் கார்டை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் நினைக்கலாம் ஆடியன்ஸ் வந்து ஜாக்காஸ் பேடுகர் கார்டு வந்து அன்னியூனாக இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்கிறது. நீங்கள் கண்டினியூஸாக அந்த காசு வந்து ப்ளேஸ் பண்ணிருக்கும் போது அந்த ஜாக்காஸ் பேட் ஷார்ட் கார்டு இருக்குங்கிறத ஆடியன்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக ஜாக்காஸ் பேட் கார்டில் போய் இந்த மாதிரி நிறுத்திட்டு நிற்காதீங்க. நீங்கள் கண்டினியூஸாக கார்டு வந்து டீல் பண்ணிட்டே இருந்த டேபிளில் ஆடியன்ஸ் வந்து அந்த ஷார்ட் கார்டை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடைசி கார்டு வரைக்கும் டீல் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்தா அந்த கார்டு வரவே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் பார்த்த கார்டு என்னங்கிறத கேளுங்க. அப்போ ஆடியன்ஸ் அவங்க செல் பண்ண கார்டு என்னங்கிறது சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆடியன்ஸை சொல்லுங்கள், நீங்கள் பார்த்த அந்த ஃபோரா டைமண்ட் கார்டு வந்து இந்த டெக்லேருந்து ட்ராவல் ஆகி இந்த பாக்ஸ்குள்ளே போயிருச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆடியன்ஸ் செல் பண்ண அந்த ஃபோரா டைமண்ட் கார்டு வந்து உள்ளே இருக்கிறத பார்த்த உடனே ஆடியன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளோ தான் அந்த மேஜிக் ட்ரிக்கோட சீக்ரெட். என்ன நம்பர்லே, இன்றைக்குரிய இந்த மேஜிக் ட்விட்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதுமே வேறு ஏதாவது மெஷினோட மேஜிக் சீக்ரெட் ரிவியூ பண்ணும் இல்லைனா வேறு ஏதாவது மேஜிக் ட்ரிக்கோட ட்விட்டர் வீடியோ உங்களுக்கு போடணும்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.